மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுடேரியா தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி வச்சு சூப்பரான கோழி குழம்பு இப்ப ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு மசாலா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அளவு சொல்றேன் பாத்துக்கோங்க, அரை கிலோ கோழிக்கு எவ்வளவு மசாலா போடணும் அந்த அளவு. தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு கால் டேபிள் ஸ்பூன், மிளகு கால் டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான், ஸ்பூன் வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போது ஸ்பூனை ஓரமாக வச்சுட்டு இந்த ஜாவித்ரியோட துண்டு ரெண்டு சின்ன பீஸு, ஸ்டார் அனைஸில் இது ஒரு கிலோவுக்கு போடலாம். ஸோ அதுலேருந்து பாதி மட்டும் புட்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒன்று, ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை பீஸ், ஸ்பூன் வேலை இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு போடுறோம், சரிங்களா? நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கசகசா கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கண்ட்ரியில் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 கேஷ்யூ அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைனலாக அந்த குழம்பு அந்த கொதிக்க வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் அதை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு எடுத்துருங்க. அதுதான் அதுக்கு மாற்று வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து குழம்பு கிடையாது, குருமாவை மாறிடும். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே மொத்தமாக அதில் சேர்ப்போம். லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ண நல்ல ஸ்மெல் வருது மசாலாவில். அடுப்பை அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு அப்படியே இதில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம மசாலா அரைச்சி வந்துருச்சு. இது வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல, லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். ஓரமாக வச்சுருவோம். நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவுடரை அரைச்சிக்கணும். இப்போ இதே பேனில் மறுபடியும் அரைப்பை பற்ற வச்சுப்போம். பற்ற வச்சுட்டு ஒரு 200 கிராம் வாங்கி உரிச்சிருக்கேன் சாம்பார் வெங்காயம், சிறு வெங்காயம், ஒரு 100 ml ஆயில், கடலெண்ணெய். இப்போ இந்த வெங்காயம் நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்றுனா சேர்ப்போம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு இந்த நேரத்தில் ஒரு 3 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுவோன்னா, நசுக்கி அப்படியே இந்த 3 பல்லு பூண்டையும் போடுவோம். அவ்வளோதான், ஒரு ஃப்ளேவர் வரும். இஞ்சி பூண்டு நம்ம தனியாக சேர்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த பூண்டு வந்து அந்த வெங்காயத்தில் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஒரு 10 கருவேப்பிலை லீஃப் அதையும் சேர்த்துடலாம் இந்த ஆயிலே. சும்மா லேசாக வந்து பாருங்கள். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு சேர்க்குறேன். ஆஹா, நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். சேம் ரேஷியோ அரைச்சி வச்சுருக்கேன், 100 இஞ்சி 100 பூண்டு, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மொத்தத்தையும் வதக்குவோம். அப்படியே நாட்டுக்கோழியை சேர்த்துருவோம். 1/2 kg வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா, நான் வந்து லெக் சைடு அந்த தை பீஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட்டாகும், செஸ்ட்டுனா இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். ஸோ அதனால் இந்த பீஸ் வாங்கிறேன், சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதில் தண்ணி விடும். அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக லோ ஃப்ளேமில் வச்சோம், ஓப்பன் பண்ணும், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி அதில் போட்டுருவோம். இந்த தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து தண்ணி வந்திருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும், அது வெந்து சுண்டி போய் நமக்கு ஒரு லெவலாக வரும். அப்படியே ஊற்றிப்போம். உப்பு இதே போதும், கடைசியில் செக் பண்ணிக்கலாம், பத்தலைனா போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் நம்ம கடைசியில் தான் போட போகிறோம். இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், தட்டு முடிடலாம். நல்ல ஒரு கொதி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது பாட்டுக்கு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் போகும். இல்லை நம்மளுக்கு அவசரம் அப்படின்னா, இப்போ இந்த நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டோம்ல கோழி,
வெறும் லேசாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பும் ரெண்டு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வந்து வச்சு ஒரு 10 விசில் விட்டுட்டு கூட நீங்கள் இந்த டைமில் போட்டுக்கலாம். சீக்கிரம் வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து குக்கரில் வேண்டாம், நம்ம லோ ஃப்ளேம் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 45 மினிட்ஸாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணுவோம். நடுவில் ஒரு 2-3 தடவை லேசாக கிண்டி விட்டேன், ஏன்னா அதை நம்ம பார்க்கணும். தண்ணி திடீர்னு சுண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிச்சிரும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கறி வெந்திருக்கான்னு எடுத்து பார்ப்போம். சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, ஸ்டார்டிங்கில் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து மொத்தமாகவே இதில் சேர்த்துருவோம். இந்த 1/2 கிலோ கரெக்டான மெஷர் அது. சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வைப்போம். ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாலாம் என்ன பண்ணோம், சூடு பண்ணிட்டோம். அதனால் அந்த மசாலா போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சாலே போதும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் லேசாக நவுத்தி உப்பும் செக் பண்ணிடுவோம். ஆயிலை நவுத்திட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம், கம்மியாக சாப்பிட்றவங்க நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சென்னை ஃப்ளேவரும் இந்த செட்டிநாடு ஃப்ளேவரும் சேர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம கருவேப்பில் இந்த பூண்டுலாம் இடித்து போட்டோம், சில ஸ்பைசஸ்லாம் போட்டோம், ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இட்லி தோசைக்கு, பூரி, பரோட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த பரோட்டாலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். சூப்பர், ரொம்ப சிம்பிளாக போட்டார். ஒரு மாஸ்டர் தான் நம்ம வந்து கிச்சனில் போட்டார், ரொம்ப நல்லா போட்டார். அதே நேரத்தில் கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், அதுவும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கீ ரைஸ், அந்த சீரகம் ரைஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேசிக்கிட்டே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கொத்தமல்லியை வந்து ஆரம்பத்தில் லேசாக போட்டோம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அளவு தெரியும், இது வந்து கட்டுக்கணக்கில் சொல்ல முடியாது, லேசாக தூவிக்கோங்க. இப்போ இது கவனிச்சிங்களா, ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ளேவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கருவேப்பில இந்த பூண்டு இடித்து போட்டது, இந்த கொத்தமல்லி போட்டது ரொம்ப அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்த மசாலா அரைச்சி போட்டதுனால அதோட திக்னஸும் வந்துருச்சு பாருங்க. நான் ஸ்பூனில் வேணால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து சிக்கன் குழம்பு இல்லையா. இப்போ இதுலேயே வந்து இப்போ ஃபைனலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி, 1 1/2 மூடி தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசாலா போடாமல் தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா அது குருமாவாகிடும், ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு அடுப்பு அணைச்சிடுவோம். அடுப்பு அணைச்சிட்டு இதை நான் வந்து பரோட்டா கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.